குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி, குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்குமா, அதை பத்தி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல இந்த சேனல்ல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும், நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இப்ப தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையுமாங்கிறத நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 5820 ரூபா வந்திருக்கு. வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் 80 ரூபா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5975 ரூபா வந்துச்சு 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம், இப்போ 5820 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5850, 5900 கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வெள்ளி விலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா 1 கிராம், இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 81 ரூபா 82 ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. சில பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி விலையும் சரி தங்கம் விலையும் இந்த 2023 டிசம்பர் முடியும் போது கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6000 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, வெள்ளி விலை 1 கிராம் 85 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச முதலீட்டாளர்கள் பொதுமக்கள் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கே தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது. தங்கத்தின் மீதான முதலீடு சேஃப்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வீடு வச்சிருக்கோம், ஒரு இடம் வச்சிருக்கோம்னா அதை நம்ம வந்து உடனே விற்க முடியாது, நம்ம நினைச்ச விலைக்கு விற்க முடியாது, உடனேவும் ரீசேல் பண்ண முடியாது. ஆனா தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் அடகு வைக்கலாம், அல்லது உடனே நம்ம வித்து வேற ஒரு இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப அடகு வைக்கிறோம்னா அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல சம்பாரிச்சு கூட திருப்பிக்கலாம். ஆனா மத்ததுக்கு வந்து அந்த விஷயங்கள் கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்கள் வந்து தண்ணியில மூழ்கிருச்சு மழை வெள்ளத்தினால. இனி இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி காருகளை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு காரு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு விற்க போனால் கூட அது பழைய காருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தங்கத்துக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு 5820 ரூபாயில் நம்ம ஒரு 10 கிராம் வாங்கினோம்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு 6000 ரூபா விற்றா கூட நமக்கு வந்து லாபம் தான். 1 கிராம் 6000 ரூபா விற்கும்போது அப்போ என்ன கிராம் ரேட்டு வாங்கினோமோ அதை விட நமக்கு ஒப்பிடும்போது லாபம் தான். அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வெள்ளியின் மீதான முதலீடும் அதிகரிச்சுக்கிட்டு போகிறதுக்கான காரணம் ரீசன்ஸ் வந்து இதுதான். நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, வரும் வாரங்களிலும் சரி வரும் நாட்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது என்று நம்பப்படுகிறது. நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் சேனலை பற்றி சொல்லுங்க, சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனமோ அல்லது இதே மாதிரியான ஒரு செய்தியோ அல்லது இதர செய்தியோடய மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.